மழையால் பெங்களூர் டெஸ்ட் திறா ஆகுமா இந்திய அணிக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு இதுதான் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் ஆடிவரும் முதல் டெஸ்ட் போட்டியின் நான்காவது நாள் ஆட்டம் இன்று அக்டோபர் பத்தொன்பது நடைபெற உள்ளது முதல் நாள் ஆட்டம் மழையால் முழுவதுமாக கைவிடப்பட்ட நிலையில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நாள் ஆட்டம் முழுமையாக நடைபெற்றிருக்கிறது இந்த நிலையில் நான்காவது நாள் அன்று மழை வருமா இந்த போட்டி திராவில் முடிவடையுமா என்பதைப் பற்றி பார்க்கலாம் இந்த போட்டியின் நான்காவது நாள் அன்று குறைந்தபட்சம் இரண்டு சதவீதம் முதல் அதிகபட்சம் ஏழு சதவீதம் வரை மட்டுமே மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது எனவே இந்தப் போட்டி மழையால் தடைபடவோ அதனால் திற ஆகவோ வாய்ப்பு இல்லை இது இந்திய அணிக்கு பின்னடைவாகவே அமைந்து இருக்கிறது இந்த போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் வெறும் நாற்பத்தாறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தது அடுத்து நியூசிலாந்து அணி இந்திய பந்துவீச்சை எளிதாக சமாளித்து முதல் இன்னிங்ஸில் நானூற்று இரண்டு ரன்கள் சேர்த்தது முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ஐம்பத்தாறு ரன்கள் பின்தங்கிய நிலையில் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடியது இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்றாம் நாள் முடிவில் இந்திய அணி மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தொன்று ரன்கள் எடுத்துள்ளது இன்னும் நூற்று இருபத்தைந்து ரன்கள் பின்தங்கிய நிலையில்தான் உள்ளது இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் அறுநூறு ரன்களுக்கு மேல் எடுத்தால் மட்டுமே அது சாத்தியம் இந்த நிலையில் நான்காம் நாள் அன்று மழை பெய்தால் இந்த போட்டி டிராவில் முடிவடைய வாய்ப்புள்ளது என்ற கருத்து உள்ளது ஆனால் வானிலை அறிக்கையை பார்க்கும்போது நான்காவது நாள் மற்றும் ஐந்தாவது நாள் ஆகிய இரண்டு நாட்களிலும் மழை பெய்ய வாய்ப்பு இல்லை என தெரியவந்துள்ளது எனினும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் என்ற தகவல் மட்டும் உள்ளது அதனால் பேட்டிங் செய்ய சாதகமான சூழல் நிலவும் அதை பயன்படுத்தி இந்திய அணி நான்காவது நாள் அன்று அதிக ரன்கள் குவிக்க வேண்டும் அது மட்டுமே இந்திய அணிக்கு இப்போதைக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு ஆகும்